நம்ம நிறைய சேஃப்டி பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம். அந்த பின்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வியர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அம்மா கொஞ்சம் இறக்குங்கண்ணா கேமராவை. ஏ ஹாய், இன்னைக்கு வ்ளாகில் வந்து நம்ம அயனிங் அண்ட் சாரீ ட்ராப்பிங் தான் பார்க்க போகிறோம். எஸ், நான் வந்து புதுசாக இந்த அயன் போர்டு வாங்கிக்கிறதுனால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த சாரியை தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்ஸ். ஃபங்க்ஷன் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீபிக் பண்ணி வச்சுட்டு சாரியை ட்ராப் பண்ணி போனீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நம்ம குயிக்காக வியர் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் வந்து சாரியை ட்ராப் பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ப்ரீபிக் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சி சீக்கிரமாக சாரியை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாவ், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எப்படி சாரியை ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை க்வெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய கரெக்டர் சொல்லிட்டாரியா, பெரிய கவர்னர். ஹலோ, ஆ, ஒன் செகண்ட். ஸோ இப்போ வந்து இந்த சாரியை நான் எப்படி அயன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். Thank you.
அவ்வளோதாங்க. எவ்வளோ டக்குன்னு ரெடி ஆகிட்டா அப்படின்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் சாரீ வந்து ப்ரிபேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ இதுக்கு இப்போ மேட்சிங் ப்ளவுஸ் போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, சாரீ வந்து இப்போ மேட்சிங் ப்ளவுஸ் போட்டு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீபிளிக் பண்ணி வச்சுட்டு சாரியை மறுநாள் வியர் பண்ணும்போது வித்தின் 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ஓடி போயிடலாம் ஃபங்க்ஷனுக்கு. வெள்ளடிது பாரு, ஃபோன் பில் இல்லைடா, காலிங் பில்ரா. இப்போ இதுக்கு பின் மட்டும் போட்டுடலாம். ஓகே, இன்னைக்கு வ்ளாக்ல வந்து சாரீ அயனிங் அண்ட் டிராப்பிங் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மி. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மொபைலில் வந்து மேலே வரும். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ப்ளாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய். குட் நைட். மா கொஞ்சம் இறக்குங்க கேமரா. கால் தெரியல. நான் தெரியல. கேமரா வேற இருக்குங்க. அதே இருக்கணும். ஏத்துங்க. ஏத்துலையா? இது பண்ணிக்கலாமா? ஜூம் பண்ணலாமா? ஆ, ஏன்னா உங்க குட்டியா தெரியலையே. அங்கே பாருங்க, அங்கே போ.